வணக்கம் மக்களே, இன்னைக்கான சினிமா அப்டேட் எதை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவர்ச்சி நடிகைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான பட வாய்ப்பு கிடைக்காம போறதுக்கான ரீசன் என்ன, அதை பத்தி பைல்வான் அவ்வளவு அழகா விளக்கியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைல்வான் இவர் வந்து 80s 90s படத்திலே நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காருங்க. நகைச்சுவை நடிகரா நடிச்சிருக்காரு, துணை நடிகரா நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருந்திருந்தாலுமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு யூடியூப் சேனல்ல போயிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அதுவும் இல்லாம நடிகை நடிகர்களை பத்தி நிறைய சர்ச்சையான ஏதாவது விமர்சனங்களை பேசி அதுல மாட்டிக்கிறாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, கவர்ச்சியான நடிகைகளுக்கு பட வாய்ப்பு ஏன் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அந்த காலகட்டங்களில் 80s 90s வந்து ஜெயமாலினி, அனுராதா, டிஸ்கோ சாந்தி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு நிறைய கவர்ச்சி நடிகைகள் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தனியாகவே வந்து படத்தில் ஒரு ஒரு சீன் கொடுத்துருவாங்க, ஒரு ஒரு சாங் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கான தனி ரோல் இருக்கும், அவங்க அவ்வளோ மெனக்கெட்டு அந்த படத்தில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க, நடிகைகளே வந்து கவர்ச்சி காட்டுறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் வந்து காசு கொடுத்தாலே போதுங்க, எனக்கு தேவை காசு, நீங்க என்ன சொன்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலத்து நடிகைகள் சொல்றதா அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாக்குள்ள நிறைய கேரள நடிகைகளும் நிறைய மாடல்ஸும் வந்து படையெடுத்து உள்ள வர்றதுனால கவர்ச்சியும் அவங்களே காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வந்து படிப்படியா வந்து கவர்ச்சி நடிகைகளுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போய் நிறைய பேர் வந்து அந்த காலத்து கவர்ச்சி நடிகைகள்லாம் இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, டிவி சீரியல்ஸ்ல வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு காரணத்தினால. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற நடிகைகள்லாம் வந்து நீங்க ஒரு பிகினி சீன்ல வரணும் அப்படின்னு சொன்னா கூட சரி ஓகே நான் நடிக்கிறேன் எனக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இப்ப இருக்கிற நடிகைகள்லாம் இருக்காங்கன்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற நடிகைகள்லாம் வந்து வெறும் சதையை நம்பி தான் வாய்ப்புகள் தேடுறாங்க, அவங்களோட திறமையை நம்பி தேடுறதை விட சதையை நம்பி தான் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆழமா அந்த இடத்துல பதிவு செய்யறாருங்க. இது மட்டும் இல்லாம அவர் சொல்ல வர அடுத்த கருத்து என்னன்னா, அந்த காலத்திலே கவர்ச்சி காட்டாமலே நடிகைகள் ஃபேமஸ் ஆகலையா? அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல கூட நடிகைகள் கவர்ச்சி காட்டாமலே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. சரோஜா தேவி, பத்மினி இது போன்ற நிறைய நடிகைகள் வந்து அந்த காலத்திலே கவர்ச்சி காட்டாம அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்னும் அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாருங்க. இதன் மூலயமா என்ன சொல்ல வர்றாருன்னா, வெறும் சதை மட்டும்தான் சினிமாக்கு தேவை அப்படின்லாம் கிடையாது, திறமை ரொம்ப முக்கியம்னு அவர் அந்த இடத்துல பதிவிடுறாருங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க என் கூட இணைஞ்சிருங்க. நான் உங்க காமேஷ்.